காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய நிலையில் 9 துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதியில் நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நேற்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ள நிலையில் 9 துறைமுகங்களில் 1 எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை, திருவள்ளூர், மயிலாடுதுறை, தஞ்சை, தென்காசி, நெல்லை, ராணிப்பேட்டை, காஞ்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சென்னையில் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதாக குற்றம் சாட்டிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, குண்டும் குழியுமான சாலைகளால் மக்கள் அவதிப்படுவதாகவும் சுகாதார சீர்கேடு அடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நமது வேந்தர் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் 23,000 பணியாளர்கள் நியமித்திருப்பதாகவும், மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 சுரங்கப்பாதைகளும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாநகராட்சியில் எது மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சென்னையில் உள்ள கோர் சிட்டியில் வந்து நம்ம மழைநீர் வடிகால் வந்து தீவிரமாக பொற்கால அடிப்படையில் வந்து துவங்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மழைக்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் இந்த பணிகளை மேற்கொண்டோம். இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து 23,000 பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டு பணியில் ஈடுபட்டு வராங்க. கடந்த ஆண்டு எந்த பகுதிகளெலாம் தண்ணி நின்றதோ அந்த ஆண்டு இந்த முறை தண்ணி நிற்கக்கூடாது என்ற வண்ணம் புதிதாக மழைநீர் வடிகால் பணிகள் போட்டு அந்த பகுதியிலுமே இன்றைக்கு தண்ணி நிற்காத இருக்கு. இப்போ இருக்கோ 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுமே வந்து பெருசாக எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லை. பொதுமக்களுமே வந்து நிறைய பேர் அவங்க கருத்துக்களை வந்து நேரடியாக தெரிவித்து வராங்க. ஒவ்வொரு சுரங்கப்பாதைக்குமே வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கு, அதே போல் சென்சார் அலர்ட் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல தண்ணி கொஞ்சமாக தேங்கி நின்னா கூட உடனே இங்கே IEEE-க்கு வந்து அலர்ட் வரும். ஸோ அலர்ட் வந்த உடனே ஜோனல் அதிகாரிகள் வந்து அங்கே நேரில் சென்று அந்த தண்ணியெல்லாம் உடனே அப்ரூவ் பண்ணுறதுக்கான பணிகளில் ஈடுபட்டு வராங்க. எல்லாருமே ஃபீல்டில் இருக்கிறது தண்ணி தேங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போதே அது எதனால தேங்குது அப்படின்றத தீர்வு கண்டு உடனே அதை அப்ரூவ் படுத்திடுறாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 13 முதல் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் தேங்கியுள்ள நீரால் சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் இலுப்பூர் பகுதியில் உள்ள ஆற்றின் வழியாக மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, போர்க்கால அடிப்படையில் மழைநீரை வடிய வைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு 25 கனஅடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே காணிமேடு மண்டகப்பட்டு கிராமங்களை இணைக்கும் ஓங்கூர் ஆற்றின் தரைப்பாலம் தற்பொழுது பெய்து வரும் மழையினால் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் 5 மேற்பட்ட கிராம மக்கள் மரக்கானம், திண்டிவனம், புதுச்சேரி போன்ற ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வரும் நிலையில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று முன்தினம் மாலை முதல் நேற்று இரவு வரை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட மதுராந்தகம், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை எதிரொலியாக மதுராந்தகம் பகுதியில் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருநள்ளாறு, சேத்தூர், செல்லூர், நெடுங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட 2,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனையடுத்து விவசாய நிலங்களில் தேங்கி நிற்கும் மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 131 அடியை தாண்டிய நிலையில் அணை பகுதியில் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். முன்னதாக இந்த குழுவினர் முல்லை பெரியாறு மெயின் அணை, பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதிகளையும் ஆய்வு செய்தனர். திருப்புவனத்தில் கால்வாயை தூர்வார பலமுறை கோரிக்கை விடுத்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்வராததால் பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து கால்வாயை சுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் பருவமழை துவங்கியுள்ள நிலையில் திருச்சிக்கு வருகை தந்துள்ள பேரிடர் மீட்புப் படையினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். இவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து செயல்பட உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.